நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க, இந்த டிராக்டர் மவுண்டட் ட்ரிக்குக்கு இப்போ வந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, என்னதுங்கிற ப்ராசஸை தெளிவாக பார்த்துடலாம். அதாவதுங்க, மோஸ்ட்டாக எல்லா விதமான ரிக் மவுண்டிங், அதாவது லாரி ஆகட்டுங்க, டிராக்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு வந்து அதாவது வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் பம்ப் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னாங்க, ஏன்னா உங்களுக்கு ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது மோஸ்ட்டாக அந்த தண்ணிக்குள்ளேயே இதாகிறது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டைமும் நம்ம போய் சர்வீஸ் பண்ண முடியாது, ஏன்னா சேறு சகதி அடிக்குங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இவங்களே ஓனாக பார்த்திங்கன்னா டிராக்டர் ஆகட்டும் அந்த லாரி ஆகட்டும் எதில் வந்து மவுண்டிங் பண்ணியிருக்காங்களோ அதிலே வந்து வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னாங்க, இதுதாங்க அந்த வாட்டர் பம்ப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பிடிஓ பவரில் ஆப்ரேட் ஆகிறது தான். ஸோ இது மாதிரியான ஆயில் லீக்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது. இந்த ஹோஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்லேருந்து வரக்கூடிய இன்லெட் ஹோஸுங்க. இது போய் பம்பில் அட்டாச் பண்ணிங்க. இதில் அவுட்லெட் ஹோஸ் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது அவுட்லெட் ஹோஸு. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆர்பிஎம் செட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் ப்ரெஷர் பண்ணி பம்ப் பண்ணி வெளியே அனுப்புங்க. ஸோ இதுவே ஒரு லாரியில் பார்த்திங்கன்னாங்க, ஒரு 5000 லிட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா அடியில் அண்டர் கிரவுண்டில் வர மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது டிராக்டருங்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே செப்பரேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேரல் செட் பண்ணிங்க. இந்த பேரலில் தண்ணி நப்பிங்க, இதுலேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சிஆர்டி இன்ஜின் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் பம்ப்பு ஃபுல்லாகவே ஏகமாக வயரிங்காகவே தெரியுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குங்க இந்த இன்ஜின் பாடியில் தண்ணி படாத மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக வந்துங்க ஈசிஎம் போர்டில் தண்ணியே படக்கூடாது, ஏன்னா அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராம், அதாவது இந்த ஹெச்பி கன்வர்ஷனுக்கான ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் மேலே இருக்கும். இதுக்கு இப்போ ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 10 RPM வச்சுருக்குறாங்க, ஐடியலே போதுமானதுங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஆர்பிஎம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபோர்ஸோடு அடிக்குங்க வாட்ரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பாக்ஸில் இதுக்கு செப்பரேட்டாக வந்து லிவர் கொடுத்துருக்காங்க வாட்டர் பம்ப்புக்கு. நீங்கள் பிடிஓ ஆன் பண்ணி இந்த லிவரை ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ப்ரெஷராக அடிக்கும். ஸோ மெயினாக அங்கே வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னாங்க, ஸோ அந்த மாஸ்டருங்க, ரொட்டேஷன் மோட்டரு, இந்த கண்ட்ரோல் பாக்ஸு, ஸ்டெபிலைசரு, பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க மெயினாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. வண்டி கழுவுறக்கோ இன்ஜின் கழுவுறக்கோ அவங்க வந்து அட்டாச் பண்ணலை. ஸோ ஒரு போர் ஓட்டும்போது அதில் வரக்கூடிய மண் சேறு இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க, இந்த டஸ்ட்டு பூராமே வந்து இந்த ரொட்டேஷன் மோட்டரு இந்த மாஸ்டர் தான் போய் ஏறும். இந்த ரோலரு அந்த சந்திலெல்லாம் போய் ஏறும்போதுங்க உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சுன்னா காடி உழுதுருக்க ஆரம்பிச்சிடும், டேமேஜ் ஆகிருக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் அவங்களே ஓனாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வண்டி வேணாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் இந்த சிஆர்டி இன்ஜின் பொறுத்த வரைக்குங்க நாம் கொஞ்சம் வந்து இன்ஜின் சைடில் நாம் மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி கழுவாமல் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஜினை ஒரு சர்வீஸ் பண்ணணும், வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாம் அதுக்கு தகுந்த மெக்கானிக்கிட்ட விட்டு சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குங்க. நாம் எதுவும் தெரியாமல் கழுவிடுவோம், அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி கழுவோங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி சர்வீஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த சிஆர்டி இன்ஜினில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்பி கன்வர்ஷன் கொடுத்தது நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷனு. அதாவது ரோட் ரன்னிங்க்கு இந்த மாதிரி வாட்டர் பம்ப் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 HP போதுமானதுங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஈகோ ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ரோட் ரன்னிங்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிக்கும். நீங்கள் ஃபீல்டில் போய் பிடிஓ பவர் ஃபுல்லாக, அதாவது இந்த ரொட்டேஷன் மோட்டர் யூஸ் பண்ணி ராடு கழட்டுறதுங்க, ராடு மாட்டுறது, இதுக்கு வந்து நீங்கள் 75 HP மோடு, அதாவது பவர் மோடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்டு ஆப்ரேட் பண்ணி காட்டுறாங்க, ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது லெவலாக செட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடில் அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ராட் ட்ரில் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அடுத்தது அட்டாச் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதில். ஸோ அதாவது இந்த மவுண்டிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் தெளிவாக பண்ணியிருக்கோம், லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா நைட் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், மார்னிங் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ்னு செப்பரேட்டாக பண்ணியிருக்கிறோம். அதுபோக உங்களுக்கு வந்து வண்டியோட, அதாவது 5630 ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவும் பண்ணியிருக்கிறோம். ரோட் ரன்னிங், மைலேஜ், இந்த வண்டி எங்கே மவுண்டிங் போட்டாங்க, அது எப்படி போட்டிருக்கிறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரிவ்யூஸ் தெளிவாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7 part வீடியோஸ் போட்டிருக்குறேங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து மைலேஜ் லெவலு, ரோட் ரன்னிங் மைலேஜ், கம்ஃபோர்ட்டு, எப்படி சேஃப்டினஸோடு ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா விதமான டீட்டெயில்ஸோடையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8th வீடியோ. ஸோ இந்த டிராக்டர் மவுண்டட் ட்ரிக்குனே பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான வீடியோஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைன் பை லைன் ஆர்டராக வந்துடும்.
ஸோ அதோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த பதிவுகளில் இதை வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.